விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. ஒரு ரூபாய்க்கு ஏசி மற்றும் ஃப்ரிட்ஜ் வாங்கிட்டு போங்க. இஎம்ஐல ஏசி வாங்கி கோல்ட் காயின் இலவசமா பெறுங்க. நிறைய வெரைட்டி ஏசி கம்மி விலையில வாங்க. விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. விண்ணில் ஏவப்பட்டது பிஎஸ்எல்வி C-55 ராக்கெட். சிங்கப்பூரின் டெலியோஸ் 2 செயற்கைக்கோளுடன் விண்ணில் பாய்ந்தது. भव्य नजारा पीएसएलवी C-55 का सफलतापूर्ण उत्थापन 12 மணி நேர வேலை தொடர்பான சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்ட விவகாரம். தொழிற்சங்கங்களுடன் நாளை மறுநாள் தமிழக அரசு ஆலோசனை. எட்டு மணி நேர வேலை நேரத்தை 12 மணி நேரமாக்க மசோதாவை நிறைவேற்றிய திமுக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி கண்டனம். திரும்பப் பெற வேண்டும் என அன்புமணி, திருமாவளவன், கமல்ஹாசன் உள்ளிட்ட தலைவர்கள் வலியுறுத்தல். 12 மணி நேர வேலை மசோதாவை எதிர்த்து மதுரையில் இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தினர் போராட்டம். திண்டுக்கல் மற்றும் ராமேஸ்வரத்தில் சிஐடியு தொழிற்சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம். May 2 மாலை 5 மணிக்கு தமிழக அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட் கூட்டத்தொடரில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றுவது குறித்து ஆலோசிக்கப்பட வாய்ப்பு. குற்றச்சாட்டுகளை திரும்பப் பெறுவது மற்றும் மன்னிப்பு கேட்கும் பேச்சுக்கே இடமில்லை. சட்ட நடவடிக்கையை எதிர்கொள்ள தயார் என உதயநிதி ஸ்டாலினின் நோட்டீஸுக்கு அண்ணாமலை பதில். மீன ராசியிலிருந்து மேஷ ராசியில் குரு பகவான் பெயர்ச்சி. ஆலங்குடி கோவிலில் சிறப்பு பூஜைகள். அட்சய திருதியை நேரத்தில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 480 ரூபாய் குறைந்தது. சென்னை உள்பட பல்வேறு நகரங்களில் நகைகள் வாங்க மக்களிடையே ஆர்வம். சென்னை உள்பட தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை. கோடை வெப்பம் சுட்டரித்து வரும் நிலையில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி. மேற்கு தொடர்ச்சி மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள 15 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. மத்திய அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க வரும் 26 டெல்லி செல்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அதிமுக பொதுச் செயலாளராக தேர்தல் ஆணையம் அங்கீகரித்த நிலையில் பயணம். சூடுபிடிக்கும் கர்நாடக சட்டப்பேரவை தேர்தல் களம். சி வி ராமன் நகர் தொகுதி நிலவரம் குறித்து புதிய தலைமுறை பதிவு செய்த பிரத்யேக தகவல்கள். விருதுநகர் அருகே பட்டாசாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் சிக்கி பெண் தொழிலாளி உயிரிழப்பு. இரங்கல் தெரிவித்து 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். அதிமுக பொதுச் செயலாளராக இபிஎஸ்ஐ தேர்தல் ஆணையம் அங்கீகரித்ததற்கு எதிராக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மனு. கர்நாடக தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கீடு செய்த தேர்தல் ஆணைய உத்தரவுக்கு எதிர்ப்பு. திருச்சியில் ஓபிஎஸ் நடத்தும் மாநாட்டில் அதிமுக கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்த அதிமுகவினர் எதிர்ப்பு. 500க்கும் மேற்பட்டோர் ஊர்வலமாக சென்று காவல் ஆணையரிடம் புகார் மனு. நெல்லை வள்ளியூரில் குப்பை வண்டியில் தூய்மை பணியாளர்களை அழைத்துச் சென்ற அவலம். எந்த பேரூராட்சியிலும் தூய்மை பணியாளர்களுக்கு வாகனங்கள் இல்லை என பேரூராட்சி நிர்வாக அலுவலர் விளக்கம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ரம்ஜான் பண்டிகை கொண்டாட்டம். சிறப்பு தொழுகைகளில் திரளாக பங்கேற்ற இஸ்லாமியர்கள். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.
தமிழ்நாடு வழக்கில் குற்றவாளியாக சந்தேகிக்கப்படும் கார் ஓட்டுநர் கனகராஜுக்கும் இபிஎஸ்சியிடம் பணியாற்றிய பாதுகாப்பு அதிகாரிக்கும் தொடர்பா? செல்போன் உரையாடல் ஆடியோவை கைப்பற்றி ஆய்வு செய்யும் சிபிசிஐடி காவல்துறை. கலாக்ஷேத்ரா விவகாரத்தில் மாணவ மாணவிகள் புகார் அளிக்க சிறப்பு இணையதளம் உருவாக்கம். புகாரளிப்போர் விவரங்கள் வெளியிடப்படாது என கலாக்ஷேத்ரா அமைத்த விசாரணைக்குழு அறிவிப்பு. நாட்டின் ஒற்றுமைக்காக உயிரையும் தியாகம் செய்ய தயார் என மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி பேச்சு. நாட்டை ஒருபோதும் பிரிக்கவிட மாட்டேன் எனவும் கொல்கத்தாவில் நடைபெற்ற ரம்ஜான் விழாவில் உறுதி. இரண்டாயிரத்தி 2022 ஆண்டின் ஊதியம் மற்றும் பங்கு மதிப்பாக 1854 கோடி ரூபாயை சம்பாதித்த சுந்தர் பிச்சை ஆட்குறைப்பு நடவடிக்கைக்கு மத்தியில் அள்ளி வழங்கிய ஆல்பபெட் நிறுவனம். விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க. ஒரு ரூபாய்க்கு ஏசி மற்றும் ஃபிரிட்ஜ் வாங்கிட்டு போங்க. இஎம்ஐல ஏசி வாங்கி கோல்ட் காயின் இலவசமா பெறுங்க. நிறைய வெரைட்டி ஏசி கம்மி விலையில வாங்க. விவேக்ஸ் சில்லான சம்மர் சேலுக்கு வாங்க.